சிக்கன் கலக்கி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டைய வந்து பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாங்க. இப்போ எக்குக்கு தேவையான அளவு salt ஒரு ஒரு பிஞ்ச் அளவு நான் 1 ல இருந்து 2 பிஞ்ச் அளவு salt ஆட் பண்ணிக்கிட்டேன். இத வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். கல்லு சூடா இருக்குங்க. சுத்தி நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு oil ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம கலக்கி வந்து ஒட்டாம வரும். பாருங்க லைட்டா ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம பீட் பண்ணி இருக்கிற எக்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு எக்ல போடுறேன். நம்ம வந்து ரெண்டு எக் கூட யூஸ் பண்ணி கூட பண்ணா நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து சிக்கன் வந்து நடுவுல chili chicken ஆல்ரெடி நான் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கியூப்ஸா. இதுவும் கொஞ்சம் லைட்டா வந்து வெங்காயம் ஆனியன் லைட்டா போட்டு ஒரு சிட்டிகை பெப்பர் அவ்வளவுதான். இப்போ நம்ம இத சுத்தி வந்து நம்ம லைட்டா oil ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அது ஃபுல்லா எக் ஆகறதுக்குள்ள நம்ம வந்து கலக்கி ஃபோல்ட் பண்ணிரணும். அவ்வளவுதான். உள்ள நல்லா வந்து முட்டை நல்லா இதா இருக்கு. அவ்வளவுதான் எக் கலக்கி ரெடி ஆயிருச்சு. நம்ம பிளேட்டிங்க்கு மாத்திரலாம். பாருங்க நமக்கு சிக்கன் கலக்கி ரெடி ஆயிருச்சு. செம எம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இருங்க இப்ப கட் பண்ணி காட்டுறேன் நானு. பாருங்க பாருங்க உள்ள வந்து நல்லா ஜூசியா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கலக்கி என்ன நம்ம பார்க்கலாம். அடுத்து கலக்கி செய்யறதுக்கு நம்ம முட்டை ஃபர்ஸ்ட் உடைச்சுக்கலாம். தேவையான அளவு salt நான் வந்து ஒரு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லு சூடாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு oil ஆட் பண்ணிக்கிறோம். oil ஆட் பண்ணிட்டு நம்ம பீட் பண்ணியிருக்கிற எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றுல இருந்து ரெண்டு எக் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் ரெண்டு எக் ஆட் பண்ணும்போது. நான் இப்போ வெரைட்டியாக பண்ணுறதுனால நான் வந்து ஒரு எக் மட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வேக வச்ச பொட்டேட்டோ கட்லெட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. சுற்றி இப்போ வந்து ஒரு லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மடக்கிடலாம். இப்ப அவ்வளவுதான் நம்மளோட பொட்டேட்டோ கலக்கி ரெடி ஆயிருச்சு. இத பிளேட்டிங்க்கு மாத்திரலாம். பாருங்க இது கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு ஜூஸியா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாத்தீங்களா செமையா இருக்கும். செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சிந்தாமணி கலக்கிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முட்டை வந்து இந்த பவுல்ல உடைச்சுக்கலாங்க. இதை நம்ம இப்போ பீட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல இப்போ கலக்கி ஊற்றுறதுக்கு நம்ம சுற்றி ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலக்கி எக் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி சிக்கன் சிந்தாமணி செஞ்சு வச்சுருக்கேன். வரமிளகாய் எடுத்துட்டு அதை வந்து சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக ஆனியன் வந்து சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க. இப்போ இதை சுற்றி லைட்டாக வந்து ஆயில் லைட்டாக விட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. கலக்கிக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான்.
அவ்வளோதாங்க. நம்மளோட சிக்கன் சின்னமணி கலக்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நாலு பக்கமும் இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம இப்போ பிளேட்டிங்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. பிளேட்டிங்கு மாற்றிட்டேன் பாருங்க. யம்மியான சிக்கன் சிந்தாமணி கலக்கி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாம்பார் கலக்கி தாங்க. அதுக்கு வந்து பாருங்க முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு ஒரு பின்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் பண்ணி முட்டையை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கரண்டி சாம்பார் எடுத்திருக்கேன் பாருங்க. பருப்போட இருக்கு. இந்த சாம்பாரையும் போட்டு நம்ம வந்து இப்போ கலக்கிக்க போகிறோம். ரெண்டு முட்டை போடும்போது நீங்க ரெண்டு கரண்டி சாம்பார் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கலக்கி பண்ணிடலாம் பாருங்க. பேன் வச்சாச்சு. இப்போ அது சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சுற்றி நம்ம ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலக்கி வந்து ஒட்டாமல் வரும் பாருங்க. இப்போ நம்ம கலக்கி மிக்ஸ் பண்ண சாம்பார் கலக்கி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேவையான அளவு ஆனியன் லைட்டா நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். லைட்டா பெப்பர் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டா ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சுத்தி விட்டுட்டு நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க சாம்பார் கலக்கி ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் மாத்திடலாம். பாருங்க அற்புதமான சாம்பார் கலக்கி ரெடி. இப்போ இதை நம்ம லைட்டாக கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. பாருங்க இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு தெரியுதுங்களா? சாப்பிட்றக்கே செம யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையான கலக்கி ரெடி. பெப்பர் சிக்கன் கலக்கி செய்யறதுக்கு பேன் வச்சு பாருங்க ஆயில் சுற்றி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் எக் வந்து ஒரு ஒன்றரை எக் வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் ஆட் பண்ணி. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க இதை நம்ம ஆட் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ண ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பெப்பர் சிக்கன் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டோம். இதை சுற்றி லைட்டாக ஆயில் விட்டுட்டு பாருங்கள் இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். லைட்டாக இதில் பெப்பர் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்குக்காக பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்க. பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்க. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே நல்லா ஜூஸியாக பெப்பர் சிக்கனோட பாருங்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுங்களா? நல்லா ஜூஸியாக இருக்கு பாருங்க. உள்ளே கலக்கி செம்மையாக இதாக இருக்கு. பெப்பர் கலக்கி ரெடி. பெப்பர் சிக்கன் கலக்கி ரெடி. அடுத்த கலக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் கலக்கி தாங்க. அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பார்த்துருப்பீங்க. கலக்கி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் பண்ணுறோம். ஆல்ரெடி ரெண்டு எக்கு சால்ட் போட்டு ஆட் பண்ணி பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஆனியன் அவரைக்காய் பொரியல் செஞ்சது பாருங்க ஒரு கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்கு ஆனியன் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கலக்கி ரெடி.
நமக்கு இது கோல்ட் ஆகணும் அவ்வளவுதாங்க உள்ள நல்ல அந்த கலக்கி வந்து நல்ல லிக்விடா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ இத ப்ளேட்டுக்கு மாத்திடலாம் அவ்வளவுதான் கலக்கி ரெடி இப்போ இத டேஸ்ட் பார்க்கலாமா ஓ இருமா இப்போ பாருங்க உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்றேன் பாருங்க செம யம்மியா பாருங்க உங்களுக்கு தெரியுது அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியோட செம யம்மியா இருக்கும் இப்போ பாருங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் மிருதுன் அவரக்காய் கலக்கி ரெடி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சூடா இருக்கு பார்த்து ரித்திக் பாப்பாக்கு வேணுமா இந்த அம்மா தர கலக்கி வேணுமா நல்லா இருக்குல்ல கலக்கி முட்டை பொரியல் விட சூப்பரா இருக்கு தானே செமையா இருக்குங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு லிக்விடா பாருங்க கலக்கியோட கன்சிஸ்டன்சியோட உள்ள இதோட சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்ன கலக்கி பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு கலக்கி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திருக்கேங்க இதுல ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கு தேவையான சால்ட் இது கூட வந்து இப்ப மட்டன் லைட்டா ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து லைட்டா பொடிய இது பிச்சு வச்சிருக்கேன் இது வந்து மட்டன் குழம்பு ஒரு ஒரு சின்ன கரண்டியில எடுத்திருக்கேன் இதை இப்ப ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்ப நம்ம கலக்கி ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்ப கல் வந்து சூடாயிருச்சு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணோன்னா கலக்கி வந்து ஒட்டாம வரும் இப்போ இதுல வந்து நம்ம அடிச்ச மட்டன் குழம்பு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மட்டன் குழம்பு கலக்கில மட்டன் இல்லாட்டி எப்படி அதனால நம்ம இதுல வந்து மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க மட்டனை நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் கிரன்ச்சினஸ்க்காக ஆனியன் லைட்டா ஆட் பண்றேன் இப்ப லைட்டா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மட்டன் கலக்கி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணி சுத்தி இது பண்ணா ரெடி ஆயிடும் பாருங்க இத இப்ப ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதாங்க மட்டன் கலக்கி ரெடி இது லைட்டா வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா லைட்டா இங்க ஃபோல்ட் ஆயிரும் அவ்வளவுதான் இது பிளேட்டிங்க இப்ப மாத்திடலாம் பாருங்க மட்டன் கலக்கி ரெடி ஆயிடுச்சு மட்டன் லைட்டா பாருங்க வெளியே தெரியுது உங்களுக்கு பாக்குற தெரியும் நினைக்கிறேன் பாருங்க செம ஜூசியா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்டிங்க்கு ரெடி இதே மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணலாங்க வீட்டில் செய்கிற குழம்பு வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி கலக்கி உங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கலக்கிக்கு நான் வந்து ஒரு முட்டை உப்பு லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன கலக்கினா ரத்த குடல் கலக்கி தான் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க கல் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கலக்கிக்கு எப்பவும் பண்ற மாதிரி அரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ பீட் பண்ண எக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சென்டர்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரத்த பொரியலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இதுக்கு லைட்டா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம் ஆனியன் கொஞ்சம் கிரன்ச்சினஸ்க்காக இப்போ லைட்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இன்னொரு லைட்டா ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை நம்ம இப்ப ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரத்த பொரியல் கலக்கி ரெடி ஆயிடுச்சு பிளேட்டிங்க்கு மாத்தியாச்சு நம்மளோட ரத்த பொரியல் கலக்கி பாருங்க குடல் ரத்த பொரியல் கலக்கி இது கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இது நாங்க வீட்டுல நாங்களே இன்னோவேட்டிவா நாங்க ட்ரை பண்ணது ஒரு ஒரு டிஷ்ஷும் வச்சு சோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா ஜூசியா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க செமையா இருக்கு இந்த வீடியோ பாக்குறதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த கலக்கி வெரைட்டியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க